फ्रेंड्स इधर सारा कृष्ण अकादमी नाम இன்னைக்கு 9th हिस्ट्री न्यू बुकல 10th யூனிட் தொழில் புரட்சி இந்த தொழில் புரட்சில இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்ட் 2 ஏற்கனவே நம்ம பார்ட் 1 நேத்து கிளாஸ்ல பார்த்தோம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்ட் 2 பார்க்க போறோம் இந்த பார்ட் 1ல நம்மளுடைய எகனாமிக் வந்து எப்படி டெவலப் ஆயிடுச்சு ஆரம்ப கால கட்டத்துல இருந்து தொழில்நிலை எப்படி இருந்தது ஸ்டார்டிங்ல வந்து இயற்கை உணவு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பண்டமாற்று முறை இருந்தது அதுக்கடுத்து மேன் பவர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரியான பிசினஸ் டீலிங் இருந்தது அதுக்கடுத்து தான் 18வது நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் தான் இங்கிலாந்துல தொழில் புரட்சி முதல் முதல்ல ஏற்பட்டது அப்படின்றத பத்தி பார்த்தோம் அதுக்கடுத்து தொழில் வளர்ச்சி எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத பத்தி பார்த்தோம் அதோட விளைவுகள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் இங்கிலாந்துல ஏற்பட்ட தொழில் புரட்சியோட விளைவுகள் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம் அதே மாதிரி பிரான்ஸ்ல தொழில் புரட்சி எப்படி நடந்தது ஜெர்மன்ல தொழில் புரட்சி எப்படி இருந்தது அப்படின்றது இந்த கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தொழில் புரட்சினால ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் தொழில் புரட்சி நடந்ததுனால நிறைய வந்து மெஷினரிஸ் வந்து டெவலப் ஆகுது டெக்னாலஜி டெவலப் ஆகுது எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்குது இது எல்லாமே வந்து பிளஸ் பாயிண்டா நமக்கு இருந்தாலும் இதுலயே நிறைய வந்து தீய விளைவுகளும் ஏற்படுது அது எல்லாம் என்ன அப்படின்னா தொழிலாளிகள் புதிய முதலாளிகள் அப்படின்ட்டு ஒரு புதிய வர்க்கம் ஏற்படுது இப்போ முதலாளி அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான் ஒரு கம்பெனிக்கு ஒரு முதலாளி தான் ஆனா அதுல வேலை பாக்குறவங்க ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க அதாவது டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க ஸ்வீப்பர் இருப்பாங்க அப்புறம் குரூப் லீடர் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க இல்லையா இப்ப இவங்களுக்கு தேவையான ஜாப் செக்யூரிட்டி அதுக்கேத்த மாதிரி சேலரி அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைக்கான வாழ்வாதாரம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இதுக்கு எல்லாமே அமைப்புகள் ஏற்படுது இப்படி அமைப்புகள் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு தேவையான எந்த உதவியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்ப எல்லா வசதியுமே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுல கூட இன்னும் நிறைய சேலரி வரணும் இன்கிரிமெண்ட் வரணும் அப்படின்றதுக்கான அந்த யூனியன் லீடர் மூலமாக இவங்க வந்து போராட்டம் நடத்துவாங்க இந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரையும் பாத்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளர வளர இவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம பொல்யூஷனும் ஜாஸ்தியாகும் ஏன்னா ஆதி காலத்துல நம்ம பார்க்கும்பொழுது பொல்யூஷன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது அது எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்துல இயற்கையான காற்று இருந்தது தண்ணி இருந்தது சுற்றுச்சூழல் எல்லாமே மாசு இல்லாம இருந்தது இப்ப வந்து எல்லாமே மாசுபட்டு இருக்கும் பொழுது அதுக்கு தேவையானதை கூட செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சுற்றுச்சூழல் வாழ்க்கை தரம் ஆகியவற்றுக்கு ஏற்பட்ட தாக்கம் என்ன அப்படின்றத பத்தி இப்ப இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய வந்துருச்சு அப்படின்றது நம்ம பார்த்தோம் எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகுது எல்லாருக்குமே அப்படின்றத பார்த்தோம் தேவையான அதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சேலரி கிடைக்கலன்னா கூட யூனியன் மூலமா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப அதனால என்னெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது காற்று நீர் விறகு இது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் பீரியட்ல பார்க்கும் பொழுது விறகு வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க இப்ப அப்படி கிடையாது எல்லாமே மெஷினரிஸ் மூலமா வருது கேஸ் வருது அதுக்கப்புறமா வந்து கெமிக்கல் முறையில எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும் பொழுது தேவையான தூய்மையான காற்று நமக்கு கிடைக்க மாட்டேங்குது கெமிக்கல் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வந்து அசுத்தமான காற்று தான் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி வெளியில இருக்கிற இண்டஸ்ட்ரியில இருக்கிற கழிவுகள் எல்லாம் நகர்ப்புறத்துக்கு வரும் பொழுது அந்த ஏரி ஆறுல கலக்கும் பொழுது அந்த தண்ணி கூட மாசுபாடு அடையுது அப்ப தண்ணி மாசுபாடு அடையுது காற்று மாசுபாடு அடையுது இந்த மாதிரி மாசுபாடு இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து கேடு ஏற்படுது இதனால மனிதர்களுக்கு இயற்கையான ஒரு சூழ்நிலையில இயற்கையான ஒரு காற்று இல்ல அப்படின்னும் பொழுது தொழில் புரட்சியில வந்து ஒரு மாபெரும் ஒரு திருப்பு முனைக்கு இது காரணமாக அமையுது அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா ஏன்சியன் பீரியட்ல ஒரு 19th செஞ்சுரியில 18th செஞ்சுரியில அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது
ஸ்டார்டிங்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் ஆகும் பொழுதே கூட ஒரு வீட்டுல ஒருத்தர் தான் அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நாலு பேருமே வந்து வேலை பார்க்கற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சுரங்க தொழில வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாமே ஒரு வீட்டுல வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல இன்க்ளூடிங் வந்து லேடிஸும் குழந்தைங்களும் இருக்காங்க. இவங்க பாதுகாப்பு இல்லாத இடத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இவங்களுக்கு சேஃப்டி இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களால அபாயகரமான வேலைகள்ல ஈடுபட அவங்களால முடிய மாட்டேங்குது, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் இவங்க வந்து வேலை பாக்குறாங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜவுளித்துறையில வேலை பாக்குறாங்க, அதே மாதிரி மளிகை கடையில பொட்டலம் கட்டுறதுக்கு வேலை பாக்குறாங்க, டீ கடையில வேலை பாக்குறாங்க. இந்த மாதிரியான வேலை பார்க்கும் பொழுது அந்த 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம், குழந்தை தொழிலாளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்களை வந்து அதை சேஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைய காலகட்டத்தில் கவர்மெண்ட் நிறைய வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. 1842 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுது. அது என்ன அறிக்கை அப்படின்னா, சுரங்கங்கள்ல சேஃப்டி இல்லை அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஒரு அறிக்கை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெளியிடுது. அது என்ன அறிக்கை அப்படின்னா, 1842 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுது. அந்த அறிக்கை வந்து சுரங்கங்கள் அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தொடக்க காலத்துல சுரங்கங்களையும் ஃபேக்டரிஸ்லயும் வேலை பார்க்கறவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல சுரங்கத்துல வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு சேஃப்டி இல்லாததுனால கை கால் அடிபடுறது, அதுக்கப்புறமா வந்து உறுப்புகள் வந்து துண்டாகிறது, உயிர் வந்து போகிறது, இந்த மாதிரி நிறைய உயிர் சேதம் இது மாதிரி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருந்தது. தொழிலாளர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலை பார்த்தா கூட அந்த தொழிலாளர்களுக்கு வந்து நகர்மயம் ஜாஸ்தியா இருந்ததுனால வில்லேஜ்லயே வந்து இருக்கிறவங்களுக்கு சிட்டிக்கு வந்து வேலை பார்க்கறது கஷ்டம். அதனால வில்லேஜ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகரத்துக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அப்படி போகும்பொழுது நகரப்பகுதியிலயும் அவங்களுக்கு வந்து வசிக்கிறதுக்கு இடம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதும் அவங்க மேலேயே அவங்க கேர் எடுத்துக்க முடியாத, எக்கனாமிக் லோவா இருக்கிறதுனால கேர் எடுத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிறது, சுகாதாரமே இல்லாத வீடுகள்ல வந்து வசிக்கிறது, இந்த மாதிரி தன்னுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கிறது கூட முடியாத சுச்சுவேஷன்ல தான் அந்த லேபர்ஸ் வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுக்கு டைஃபாய்டு, காலரா, பெரியம்மை இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நகரமயமாக்கம் பத்தி பார்க்கலாம். தொழில் புரட்சியின் வருகையை வந்து தொடர்ந்து உலகத்துல தொழில் பட்டறைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இது வந்து இந்த தொழில் பட்டறை உருவாகிற ஒரு இடம் கூட இங்கிலாந்து நாடுதான். இந்த வேளாண்மை உற்பத்தியில பொதுவாக வீழ்ச்சி ஏற்படுது. எப்படி அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் வந்து வரும்பொழுதே கிராமத்துல இருந்து எல்லாருமே நகரத்துக்கு வரும் பொழுது வேளாண்மை அங்க வந்து பாதிப்பு அடையுது. அப்படி பாதிப்பு அடையும் பொழுது மக்கள் தொகை அதிகரிக்குது. எப்படி நகர்ப்புறத்துல மக்கள் தொகை வந்து அதிகரிப்பு, இடப்பெயர்ச்சி, நகரமயமாக்கம், தொழில் புரட்சி ஏற்பட்ட இந்த காலகட்டத்துல முக்கியமான சமூக மாற்றங்கள் இது எல்லாமே. தொழில் புரட்சிக்கு முந்தைய சமுதாயத்துல எப்படி இருந்தது அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல வளர்ச்சி இருந்தது. தொழில் புரட்சிக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நிலையில இருந்தது. எப்படின்னா 80% பீப்புள் வந்து கிராமப்புறங்கள்ல தான் இருந்தாங்க. கிராமப்பகுதிகள்ல இருந்து இடம்பெயர்ந்து நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன நகரங்கள் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அது வந்து மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க பெரிய நகரங்களாக மாறுது. 1840 20 லட்சமாக இருந்த லண்டனுடைய மக்கள் தொகை 40 வருஷங்கள்ல 50 லட்சமாக மாறுது. அதே மாதிரி மான்செஸ்டர் அப்படிங்கிறது ஒரு சிட்டி, லண்டன்ல இருக்கிறது மான்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு சிட்டி. இது வந்து இந்த சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கோல்டு கிளைமேட். இங்கிலாந்து அப்படின்னாதே கோல்டு தான். இன்னும் அந்த மான்செஸ்டர் சிட்டி வந்து இன்னும் நல்லா இருக்கும், பாக்கிறதுக்கு வந்து லக்ஸூரியா இருக்கும். அதே மாதிரி எல்லா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த மான்செஸ்டர் சிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஜவுளி உற்பத்திக்கு மிக உகந்த ஒரு சூழ்நிலையை வந்து கொடுத்தது இந்த மான்செஸ்டர் சிட்டி. அது மட்டும் இல்லாம லிவர்பூர் துறைமுகம், மான்செஸ்டருக்கு பக்கத்துல லிவர்பூர் துறைமுகம் இருந்தது.
அதே மாதிரி லங்காஷியர் நிலக்கரி சுரங்கம் இது வந்து மான்செஸ்டருக்கு பக்கத்துல இருந்துச்சு. இது ரெண்டுமே பக்கத்துல இருந்ததுனால ஜவுளி உற்பத்தி தொழிலுடைய தலைநகரமாக இந்த மான்செஸ்டர் மாறுது. இங்கிலாந்துல ஜவுளி உற்பத்தியுடைய தலைநகரமாக இருந்த சிட்டி எது அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி தான். இது வந்து ஏராளமான மக்களை வந்து மான்செஸ்டர் நகரத்துக்கு அழைச்சிட்டு போகுது. ஏன்னா எல்லாருமே அந்த மான்செஸ்டர் நகரத்துல குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. 1771 22,000 மக்கள் மட்டும்தான் வசிச்சு வந்த ஒரு மந்தமான ஒரு நகரமா தான் இந்த மான்செஸ்டர் இருந்துச்சு. இதே நகரம் வந்து அடுத்து 50 வருஷங்கள்ல 180,000 மக்கள் தொகை கொண்டதாக வளர்ச்சி அடைது. அடுத்து சமூக பொருளாதார பின்விளைவுகள் பத்தி பார்க்கலாம். விவசாயிகள் வந்து வறுமையிலையும் தொழிலாளர்கள் துன்பத்திலையும் இருக்கும் பொழுது நடுத்தர வர்க்கம் இருக்காங்க இல்லையா, இப்போ பணம் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க வந்து மறுபடியும் பணக்காரங்களா ஆயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த மணிய வேற வேற பிசினஸ்ல போடும் பொழுது இன்னும் எக்கனாமிக்கா அவங்க வந்து டெவலப் ஆவாங்க. அதே மாதிரி வறுமையான ஒரு சுச்சுவேஷன்ல வறுமையான ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு அவங்களுடைய கடன்களை வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே போதுமான அளவுக்கு பணம் இருக்கும் பொழுது அவங்களால வந்து அதிகமான அளவு சேமிக்கிறதுக்கு முடியாது. அப்போ ஏழை வந்து ஏழையாவே இருக்கான், பணக்காரன் வந்து பணக்காரனாவே அமைஞ்சிடுறான். இப்படி இருக்கும் பொழுது நடுத்தர வர்க்க மக்கள் என்ன பண்றாங்க, மேல மேல வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இந்த வகுப்புல இருக்கிறவங்க அந்த காலத்துல இருந்து அரசுகள் மீது ஆதிக்கம் செலுத்துது. அது மட்டும் இல்லாம எல்லா இங்கிலாந்து நாட்டுல எல்லா சட்டங்களுமே வசதியானவங்களுக்கு மட்டுமே இருந்துச்சு. அதே மாதிரி வாக்குரிமை கூட யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வாக்குரிமை வந்து ஒரு காலகட்டத்துல ஏன்ஷியன் பீரியட்ல இருந்துச்சு. அதாவது தொழில் வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும் பொழுது இருந்தது, இப்ப அது எல்லாமே மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும், மத்தவங்க யாரும் ஓட்டு போட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்ப வந்து இந்த நிலையை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் தொழிலாளர் தொழிற்சங்க அமைப்பு தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கத்துக்கு அனுமதி கிடையாது. அதாவது தங்களுடைய நலன்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் தான் வந்து ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கும் தொழிலாளர்களுக்கு எந்த உரிமை இல்லாம இருந்தது. அதுக்கடுத்துதான் ஒரு புதிய தத்துவமான சோசியலிசம் பிறக்குது. இது வந்து முதலாளித்துவ வர்க்கத்தின் குரண்டல் கொள்கையிலிருந்து உழைக்கிற வர்க்கத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக கார்ல் மார்க்ஸ் என்ன பண்றாருன்னா அறிவியல் பூர்வ பொது உடைமை சோசியலிசம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வராரு. சோசியலிச கோட்பாட்டை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா கார்ல் மார்க்ஸ். 19வது நூற்றாண்டுடைய பிற்பகுதியில மேற்கு ஐரோப்பா முழுவதுமே பொருளாதார அரசியல் உரிமைகள் கோரி வலுவான உழைக்கிற வர்க்க இயக்கங்களாக எழுச்சி பெறுது. அடுத்து தொழிலாளர் இயக்கங்களை பத்தி பார்க்கலாம். 1832 சீர்திருத்த மசோதா கொண்டு வராங்க. சீர்திருத்த மசோதா இங்கிலாந்துல எப்ப கொண்டு வராங்கன்னா 1832 கொண்டு வராங்க. சொந்தமாக சொத்து வச்சிருக்கிறவங்க நடுத்தர வர்க்கத்துக்கு மட்டும்தான் அந்த சட்டம் வாக்குரிமை கொடுத்திருந்தது. இதனால விரக்தியுற்ற உழைக்கிற வர்க்கம் லட்சக்கணக்கில் ஒரு இடத்துல கூடுறாங்க. அவங்க வந்து ஒரு சாசனத்தை உருவாக்குறாங்க. அந்த சாசனம் என்ன அப்படின்னா அது வந்து அந்த சாசனத்தை இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல சப்மிட் பண்றாங்க. கீழவையான மக்களவையில தாக்கல் செய்யறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தொழிலாளர்கள் இயக்கம் வலியுறுத்ததுனால அது வந்து சாசன இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை அதுல வந்து சாசனமா எழுதி அவங்க வந்து நாடாளுமன்றத்துல சப்மிட் பண்ணாங்க. அந்த சாசனத்துக்கு பேர் என்னன்னா சாசன இயக்கம் அப்படின்னு பேரு. அதுல ஈடுபட்டவங்க சாசன இயக்கவாதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இந்த சாசன இயக்கம் எது வரைக்கும் பவர்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா 1836 இருந்து 1848 வரைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. 21 வயதான எல்லாருக்குமே வாக்குரிமை, ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நாடாளுமன்றத்துல தேர்தல், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதியில சொத்துரிமை நீக்கிறது, ஆண்டுதோறும் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல், சம்மான பிரதிநிதித்துவம் ஆகிய கோரிக்கைகளை இந்த இயக்கத்தினர் வந்து ரெஃபர் பண்ணாங்க. இதுவரைக்கும் நம்ம தொழில் புரட்சினால ஏற்பட்ட விளைவுகள், இந்த தொழில் புரட்சி தான் முதல் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. பிரான்ஸ்ல வந்து தொழில் புரட்சி அப்படின்ற வேர்டு கண்டுபிடிச்சா கூட இங்கிலாந்துல தான் அது ஃபேமஸ் ஆச்சு. தொழில் புரட்சி எந்த நாட்டுல கண்டுபிடிச்சாங்களோ அதே நாட்டுல தான் தொழில் புரட்சி அப்படின்ற வேர்டு வந்து ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, அதோட விளைவுகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப
தொழில் புரட்சி பரவுதல் பத்தி பார்க்கலாம். தொழில் புரட்சி இங்கிலாந்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு, அது வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு எப்படி எல்லாம் பரவுனது அதை பத்தி இந்த கிளாஸ்ல எதுல பார்க்க போறோம். டாபிக்ல பிரான்ஸ் நாட்டுடைய தொழில் புரட்சி பத்தி பார்க்கலாம். இங்கிலாந்து பெற்றிருந்தது மாதிரி பிரான்ஸ்ல வந்து இயற்கை வளங்கள் கிடையாது. எப்படின்னா இங்கிலாந்துல இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஆக்குபை பண்ணிக்கிச்சு. அப்படி ஆக்குமே பண்ணிக்கும் பொழுது எல்லா கண்ட்ரியை விட அதிகமான அளவு இயற்கை வளம் எங்க இருந்தது அப்படின்னு நம்மளுடைய இந்தியால தான். இந்தியாவை ஆக்குமே பண்ணிக்கிட்டு இங்க இருக்கிற கச்சா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கிலாந்து போயிட்டு அங்க வந்து தொழிற்சாலைகள்ல அதை வந்து உற்பத்தியா மாத்துறாங்க. அப்படி மாத்திர வசதி எந்த ஒரு நாட்டையுமே அதிகமான அளவுக்கு வந்து ஆக்குமே பண்ணாத இந்த பிரான்ஸ் நாடு. அது மட்டும் இல்லாம அங்க இயற்கை வளங்களும் கம்மியா தான் இருந்தது. அதனால இயற்கை வளங்கள் வந்து பிரான்ஸுக்கு கிடையாது. அதுக்கப்புறமா தான் தொழில் புரட்சி இங்கிலாந்துல வந்ததுக்கு அப்புறமா தான் பிரான்ஸ்ல வந்து வர ஆரம்பிக்குது. பிரெஞ்சு அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அதாவது பிரான்ஸ்ல நிறைய போர், பிரெஞ்சு புரட்சி நடக்குது. அப்ப வந்து நிறைய பணம் செலவாகுது. அதே மாதிரி 14வது லூயி காலத்துல 7 ஆண்டு போர் நடக்குது. இங்கேயும் கர்நாடக போர் நடக்குது, அதுலயும் நிறைய பணம் செலவாகுது. அதே மாதிரி நெப்போலியன் காலத்திலயும் ஐரோப்பாலயும் நிறைய வந்து போர் தொடுக்கிறாரு, அதனால பணம் நிறைய செலவாகுது. இப்படி செலவாகிற இந்த காலகட்டத்துல இவங்க கிட்ட எக்கனாமிக் லெவல்ல லோவா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துல வந்து புரட்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பிரெஞ்சு மக்கள் வந்து வேற நாட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அதாவது பிரான்ஸ்ல புரட்சி நடந்துட்டு இருக்கும் போது பிரான்ஸ் வணிகர்கள் நிறைய பேர் வந்து இங்கிலாந்துக்கு அடைக்கலம் போயிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, டெக்னாலஜி வந்து கத்துக்கிறாங்க. தொழில் இங்கிலாந்து நாடு தொழில் வளர்ச்சி ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து புரட்சி நடக்கும் பொழுது அங்க இருக்கிறவங்க இங்கிலாந்துக்கு போயிடுறாங்க. இங்கிலாந்துல வந்து தொழில் வளர்ச்சி வந்து அவங்க கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு அதை வந்து அவங்களுடைய பிரான்ஸ் நாட்டுக்கு வரும்பொழுது அதை வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து அவங்களுடைய நாட்டோட தொழில் புரட்சி வந்து நிறைவேற்றத்துக்கு உதவியா இருந்தது. பிரிட்டன்ல தயார் பண்ண நூற்ப கதிர்களை வந்து பயன்படுத்தினால 1830ல இருந்து 1860 அதாவது இந்த 30 வருஷங்க வந்து பிரான்ஸுடைய ஜவுளி உற்பத்தி 2 மடங்காக ஜாஸ்தி ஆகுது. அதாவது இங்கிலாந்துல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்களோ அதே டெக்னாலஜிய பிரான்ஸ்ல யூஸ் பண்ணதுனால பிரான்ஸுடைய ஜவுளித்துறை சீக்கிரமா டெவலப் ஆகுது. பிரான்கோஸ் டி வெண்டல் இவரு பிரிட்டிஷுடைய தொழில்நுட்பத்தை லொரைனுக்கு கொண்டு வராரு. நம்ம இந்த ரெண்டு பகுதியை அடிக்கடி பார்த்திருக்கோம், அல்சேல் லொரைன் பார்த்திருப்போம் இல்லையா. அந்த முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு வெர்சல் உடன்படிக்கையில கையெழுத்து ஆகும்போது அல்சேல் ரெண்டுமே நிலக்கரி சார் சுரங்க தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒரு பகுதி லொரைனுக்கு கொண்டு வராரு. யாரு பிரிட்டிஷுடைய டெக்னாலஜியை கொண்டு வர்றது, பிரான்கோஸ் டி வெண்டல் இவர் தான் கொண்டு வராரு. இவருடைய குடும்பம் வந்து நிலக்கரி சுரங்கத்துல நீராவி இயந்திரத்தையும் இரும்பையும் பிரித்து இருக்கிறதுல ஒரு துதாவர உலையும் பிரான்ஸ்ல வந்து அறிமுகம் செய்யுது. இவருடைய ஃபேமிலி யாருடைய ஃபேமிலி, பிரான்கோஸ் டி வெண்டலுடைய ஃபேமிலி அறிமுகம் படுது. எப்போ 1860 வெண்டல் ஃபேமிலி 10,000 மேம்பட்ட தொழிலாளர்கள் பணியில் அமர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம வணிகத்தையும் பல துறைகளுக்கு விரிவாக்கம் செய்யறதுனால இரும்பு பாதை அமைக்கிறது, கப்பல் கட்டுறது, இந்த போன்ற கனரக தொழில்களையும் தொடங்குறாங்க. அல்சேஸ் மாகாணத்துல முல்ஹவிஸ் நகரம் இயந்திரம் செய்யறதுக்கான அச்சுகளால எந்த மாகாணம், அல்சேஸ் மாகாணம் முல்ஹவுஸ் நகரத்துல இயந்திரம் செய்யறதுக்கான அச்சுகளால புகழ் பெற்றது. இதனால உலகத்துல பல பகுதிகளில் இருந்து அந்த டெக்னாலஜி வடிவமைக்கிற அச்சுக்களை வடிவமைக்கிறவங்க இந்த நகரத்துக்கு வராங்க. இந்த அடையாளத்தை பயன்படுத்தி முல்ஹவுஸ் நிறுவனம் பல துறைகளில் விரிவடையுது. கனரக தொழில்கள் ஈடுபட்ட அந்த முன்னோடி இயந்திரங்கள் உற்பத்தியாளராக உயர்றாங்க. செயின்ட் சாமோண்டிஸ் இரும்பு உற்பத்தியில முன்னேற்றம் ஏற்படுது. எந்த எது வந்து இரும்பு உற்பத்தியில முன்னேற்றம் ஏற்படுதுன்னா செயின்ட் சாமோண்டிஸ் இரும்பு உற்பத்தியில முன்னேற்றம் ஏற்படுது. 1820 வார் பெரும்பரை வந்து சுத்தரிக்கிற பிரிட்டிஷ் தொழில்நுட்பம் இந்த நகரத்துல பயன்படுத்த தொடங்குறாங்க. வார் பெரும்பரை சுத்தரிக்கிற பிரிட்டிஷ் தொழில்நுட்பம் எங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா செயின்ட் சாமோண்டிஸ் யூஸ் பண்றாங்க. எப்ப யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1820 1832 பிரான்ஸ் நாட்டுடைய செயின்ட் ஜிடியன் ஆந்திரிஜியோக்ஸ் ஆகிய நகரங்களுக்கு இடையில முதல் பிரெஞ்சு ரயில் பாதை திறக்கிறாங்க. முதல் பிரெஞ்சு ரயில் பாதை எந்தெந்த நகரங்களுக்கு இடையில திறக்கிறாங்க அப்படின்னா செயின்ட் ஜிடியன் ஆந்திரிஜியோக்ஸ்
இந்த நகரங்களுக்கு இடையில முதல் இரும்பு பாதை திறக்கிறாங்க. எப்ப திறக்கிறாங்க அப்படின்னா 1832 திறக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் எண்ணற்ற ரயில் பாதைகள் வந்து அமைக்கிறாங்க. 19வது நூற்றாண்டோட இறுதியில வாகன உற்பத்தியில பிரான்ஸ் வந்து முன்னோடியாக வளருது. பிரான்ஸ் நாட்டோடைக்கு இன்றளவுக்கும் புகழ்பெற்ற வாகன நிறுவனங்களாக இருக்கிற ரெண்டு நிறுவனங்கள் எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா 1892 தொடங்குறாங்க அப்படின்றது இங்க வந்து ஞாபகப்படுத்தணும். அர்மான் பியூகாட்ச் நிறுவனம் முதல் கட்ட வாகனங்கள் உற்பத்தி செய்து, முதல் கட்ட வாகனங்களை எந்த நிறுவனம் உற்பத்தி செய்து அப்படின்னா அர்மான் பியூகாட் நிறுவனம் உற்பத்தி செய்து. அதே மாதிரி 1898 லூயி ரெனால்ட் அப்படிங்கிறவர் 4 சக்கர வாகனத்தை உருவாக்குறாரு. 4 சக்கர வாகனத்தை பிரான்ஸ்ல யார் உருவாக்குறது அப்படின்னா லூயி ரெனால்ட் உருவாக்குறாரு. அதை தொடர்ந்து சொசைட்டே ரெனால்ட் ஃப்ரெட்ஸ் இவங்க வந்து பிரதர்ஸ் தன்னுடைய நிறுவனத்தின் மூலமாக அதிக எண்ணிக்கையில வாகனங்களை தயார் பண்றாங்க. ரொனால்ட் மோட்டருடைய வாகனங்களுடைய பிக்சர்ஸ் இது. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்திரலாம். அக்ரிகல்ச்சர் வந்து பிரான்ஸ்ல எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 1806 பிரான்ஸுடைய வேளாண்மை உற்பத்தியில் ஈடுபட்ட மக்கள் தொகை 65.1% இருந்துச்சு 1806. அதே 1896 42.5% குறைஞ்சிடுது. அதே காலகட்டத்தில் தொழில்துறையில வேலை வாய்ப்புகளோட பங்கு 20.4% இருந்து 31.4% அதிகரிக்குது. அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து குறைஞ்சிட்டு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது இந்த பிக்சர்ல இருந்து தெரியுது. அடுத்து ஜெர்மனியில தொழில் புரட்சி பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பிரான்ஸ்ல பார்த்தோம், இங்கிலாந்துல பார்த்தோம், இப்ப ஜெர்மனியில பிரான்ஸ் புரட்சி எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்க்கிறோம். ஒரு தொழில் புரட்சி உருவாகிறதுக்கு தேவையான இயற்கை வளங்கள் ஜெர்மனியில இயல்பாவே இருந்துச்சு. சார், ரூர், மேற்கு சைலேசியா, சாக்சனி இந்த பகுதிகள் எல்லாமே நிலக்கரி படிவுகள் இருந்தது. எஸ்சி பிரிட்ஜ், ஹார்ன் மலைகள், மேற்கு சைலேசியா ஆகிய இடங்கள்ல இரும்பு கிடைச்சிருக்கு. ஜெர்மனுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் சவாலாக இது வந்து அமைஞ்சது. இன்னமும் கூட இலவச உழைப்பு முறை கொண்ட பண்ணை அடிமை முறையும் அதோட நில உடைமை அடிப்படையிலான சமூக அரசியல் அமைப்பும் தொழில் தொடங்க கடைபிடிக்கப்பட்ட கடுமையான உரிமை முறைகள் தான் பிரமன், ஹோம்பர்ன் ஆகிய ரெண்டு பெரிய துறைமுகங்கள் தான் வடகடல்ல இருந்த பாதுகாப்பான துறைமுகம். அதாவது வடகடல்ல இருந்த பாதுகாப்பான ஜெர்மன துறைமுகங்கள் எது அப்படின்னா பிரமன், ஹோம்பர்ன் இந்த ரெண்டுமே. ஆனா இதை விட ஜெர்மனியில தொழில் புரட்சி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஆர்பர் மட்டும் கிடையாது. வேற என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய அரசியல் அமைப்பு தான் முக்கியமான காரணம். எப்படின்னா 1871 வரைக்குமே ஜெர்மனி அப்படிங்கிறது எண்ணற்ற ஜெர்மானிய அரசுகள் உருவாக்கப்பட்டிருந்தது. அதுல பிரஷ்யா மிகப்பெரிய அரசு, ஜெர்மானிய கண்ட்ரோல்ல இருந்தது பிரஷ்யா மிகப்பெரிய அரசு. இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பாத்திரலாம். அந்த கோர்டல பத்தி இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கோர்டல் அப்படின்னா என்ன அப்படின்றதுதான், போட்டிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் விலை உயர்வை வந்து தக்க வைக்கிறதுக்கும் உற்பத்தியாளர்கள் அல்லது விநியோகிக்கிறவங்க அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இவங்களை வந்து ஏற்படுத்திக்கிற ஒரு கூட்டமைப்பு தான் கோர்டல் அப்படிங்கிறது. ஜெர்மனுடைய தொழில் புரட்சி உருவாவதுலயும் ஜெர்மனி ஒரே நாடாக ஒருங்கிணைக்கிறதுலயும் இரும்பு பாதைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. 1835 டிசம்பர் மாசத்துல நியூ ரெம்பர்க், பர்த் நகரங்களுக்கு இடையில முதல் இரும்பு பாதை போடுறாங்க. ஜெர்மனில முதல் இரும்பு பாதை எப்ப போடுறாங்க அப்படின்னா 1835 டிசம்பர்ல போடுறாங்க. எந்தெந்த நகரங்களுக்கு இடையில போடுறாங்க அப்படின்னா நியூ ரெம்பர்க் மற்றும் பர்த் இந்த நகரங்களுக்கு இடையில முதல் இரும்பு பாதை போடுறாங்க. இரும்பு பாதைகள் அமைக்கிறதுல தனியார் துறை முன்முயற்சி எடுத்தது. ஆனா மூலதூரம் பற்றாக்குறை அந்த அவங்களுக்கு ஏற்படும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியா அரசாங்கம் உதவி செய்யுது. அதாவது தனியார் துறையில வந்து இரும்பு பாதை போடுற அந்த கண்ட்ரோல் இருந்தா கூட பணம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது உடனடியாக ஜெர்மனி அரசு அவங்களுக்கு தலையிட்டு நிதி பற்றாக்குறை வந்து தீர்த்து வைக்குது. சில பகுதிகளில் இரும்பு பாதை அமைக்கிற பணி தேசியமயமாக்கப்படுது. பிரஷ்யால இரும்பு பாதைகளை ஒருங்கிணைக்கிற பணியை அரசு தான் முன்முயற்சி எடுத்து தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து செயல்படுது. 1842 இரும்பு பாதை அமைக்கிற திட்டங்களுக்கு அப்படின்ட்டு ரயில்வே நிதி அப்படின்னு ஒரு தனி நிதி ஒதுக்குறாங்க. ரயில்வேக்குன்னு தனி நிதி எப்போ ஒதுக்குறாங்க அப்படின்னா 1842 ஒதுக்குறாங்க.
பிரஷ்யாவில் ஒருங்கிணைந்த இரும்பு பாதை மையமாக பெர்லின் நகரம் உருவாகுது. பிரஷ்யாவுடைய ஒருங்கிணைந்த இரும்பு பாதை மையமாக எந்த நகரம் உருவாகுது அப்படின்னா பெர்லின் நகரம் உருவாகுது. ஜோல்வே ரெயின் ஒன்றியத்துடைய உறுப்பு நாடுகள் இரும்பு பாதைகளால இணைக்கப்பட்டதுனால வணிக வர்த்தக நடவடிக்கைகள் தீவிரமடையுது. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்திரலாம். நீராவி இயந்திரத்துடைய பயன்பட்டதுனால 1835 419 இருந்த ஃப்ரெஷிய தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை 1849 144,444 அப்படின்னு 1444 உயருது. அதாவது 1837 419 இருந்த ஃப்ரெஷிய தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை 1849 1444 உயருது. 1820 10 லட்சம் டன்களாக இருந்த நிலக்கரி உற்பத்தி அடுத்த 30 வருஷங்களில் 60 லட்சம் டன்களுக்கும் அதிகமாக உயருது. 1810 44,000 டன்களாக இருந்த இரும்பு உற்பத்தி 1850 529,000 டன்களாக அதிகரிக்குது. 1850 3,638 மைல்கள் நீளமாக இருந்த ரயில் பாதை 1870 16,600 மைல் நீளமாக அதிகரிக்குது. இது வந்து டெய்ம்லர் நிறுவனம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஜெர்மன்ல இருக்கிற நிறுவனம் இது. இறுதியா 1871 ஃப்ரெஷிய அரசுகள் ஒன்றா இணைஞ்சு ஒரே ஜெர்மனியாக உருவாகுது. ஒரே ஜெர்மனி ஐக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், யூரோப்பியன் ஹிஸ்டரியில பார்த்திருப்போம். ஜெர்மனி ஐக்கியம் எப்ப உருவாகுது அப்படின்னா 1871 ஃப்ரெஷிய அரசுகள் ஒன்றாக சேர்ந்து ஜெர்மனி ஐக்கியமாக உருவாகுது. இதை தொடர்ந்து 19th century இறுதிக்குள்ள மிகப்பெரிய தொழில்மய நாடாக ஜெர்மனி உருவாகி தொழில்மயமானதுல தொழில் புரட்சி தோன்றிய இடமாக இங்கிலாந்தை பின்னுக்கு விட்டுட்டு அமெரிக்க போட்டியாக உருவெடுக்குது. இங்கிலாந்துல தான் தொழில் புரட்சி ஏற்படுது. ஆனாலும் டெக்னாலஜியை வச்சு ஜெர்மனி என்ன பண்ணுது, இங்கிலாந்தை விட நல்ல டெவலப் ஆயிடுது. மின்பொருள் உற்பத்தியில சிமெண்ட்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. வேதிப்பொருட்கள் என்னென்ன வேதிப்பொருட்கள் வந்து ஜெர்மனி தலை சிறந்து விளங்குது அப்படின்னா பொட்டாசியம், உப்பு, சாயங்கள், மருந்து பொருட்கள், செயற்கை இழைகள், இது எல்லாமே இந்த மாதிரி வேதிப்பொருட்கள்ல ஜெர்மனி நல்ல டெவலப் ஆயிருந்தது. அதே மாதிரி வேதிப்பொருள் துறையில பேயர், ஹெஸ்ட் போன்ற ஜெர்மன் நிறுவனங்கள் தலைமை தாங்குது. வாகன தொழில கூட ஜெர்மனி ஒரு முன்னணி நாடாக இருக்கு. இப்ப நம்ம உலகம் முழுவதிலுமே நிறைய கார் இருக்கு இல்லையா, இந்த கார்ல பென்ஸ் கார், இது வந்து ஜெர்மனுடைய கார் தான். ஜெம்ஸ், பென்ஸ், டெய்ம்லரு, இது எல்லாமே ஜெர்மனுடைய ப்ராடக்ட். அடுத்து அமெரிக்கால இரண்டாவது தொழில் புரட்சி பத்தி நாளைக்கு கிளாஸ்ல பாக்கலாம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.